ஹாய் மச்சி, வெல்கம் டு கூல் மச்சி. நம்ம பிக் பாஸ் ஃபோர் தமிழ் எபிசோட் பார்க்கறதுக்கு முன்னாடி அடைய சோசியல் மீடியா ட்ரோல் அடைய கொஞ்சம் லேட்டாக பார்த்துட்டு வந்துருவோம். நீ தான் பேசுறியா? நாகராஜ சோழன் எம்ஏ, சோழர் பரம்பரையில் ஒரு எம்எல்ஏ. ரெண்டு கால் உடஞ்சதுக்கு அப்புறம் தான் சொந்த கால கத்துக்கிட்டேன். அடிபட்டு வந்தது சார், இந்த ஆட்டிடியூட் மாத்திக்க முடியாது. இவர் வேற லூசுத்தனமா பேசிக்கிட்டு இருக்காரு. சோதிக்காதீங்க. நமக்கு தும்முக அமாட்டுமா? ஆஹா, இவன் மண்ட குழம்பி மெண்டலாகி வந்திருக்கானா, இல்ல போர் அடிக்குதுன்னு டைம் பாசிங் பண்றானா, என்னன்னு தெரியலையே. சரி, நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன், யாரு வம்பு தும்பு காச்சு போனா? கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? டேய், நீ எந்த ஜில்லாவில இருந்தாலும் சரி, ஓ உசுறு என் கையில தான். டேய், என் கையில எபிசோட் ரிவ்யூ கொஞ்சம் அப்படியே மேலாக்க அப்படியே லைட்டாக பார்ப்போம். இப்போ நேற்று எபிசோடு லாஸ்ட்டில் பார்க்குறப்ப நம்ம சுரேஷ் அப்படியே வேகமாக கோச்சுன்னு அப்படியே சரசர நடந்து போகிறாரா, அப்படியே இன்னைக்கு காட்டுறாங்க. அப்படி எடுத்த உடனே அவர் ரம்யா பாண்டியன் மேம் அப்படியே என்ன கண்டிப்பாக இந்த டீம் நீங்கள் மாற்றியே ஆகணும் அப்படி சொல்கிறாங்க. அப்படி சிவானி பக்கத்தில் இருக்காங்களா, சிவானி வில் யூ ஜாயின் குக்கிங் அப்படி கேட்குறாங்க. அப்படியே டக்குன்னு வெளில வந்து சனம் செட்டி கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்க மாதிரி அடுத்த சீன் காட்டுறாங்க. சனம் செட்டினா சொல்லுங்கள் சார், நீங்கள் கண்டிப்பாக டீமை விட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக நானும் போயிடுவேன் இந்த டீமை விட்டு அப்படி சொல்கிறாரு. அப்புறம் பொதுவாக நடந்து போகிறாங்க, மறுபடியும் ரம்யா பாண்டியன் கிட்டே பேசுகிறாரு, என்னை டீம் மாற்றுவீங்களா இல்லையாங்கன்றாங்க. எனக்கு வந்து இவங்க கூடலாம் ப்ராப்ளம் இல்லை, திஸ் மேடம் கூட தான் ப்ராப்ளம் சொல்கிறார். அந்த திஸ் மேடம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அனிதா மேடம். அப்புறம் ஓவராலாக எல்லோரும் முடி சொல்கிறார், சோறு போட்டு சாப்பிட்ற எல்லாருமே இந்த டீமில் இருக்க மாட்டான்ப்பா அப்படி சொல்கிறாரு. இது முடிஞ்சு அடுத்து என்ன காட்டுறாங்கன்னா, அந்த எட்டு பேர் வந்து அவங்களோட லைஃப் ஸ்டோரி முன்னாடி சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு எட்டு பேர் அவங்க வந்து அடுத்து பேலன்ஸ் இருக்க எட்டு பேர் வந்து பிக் பாஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, பேலன்ஸ் இருக்க எட்டு பேர் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இப்போ வந்து அவங்க அந்த எட்டு பேரில் யார் ஸ்டோரி நல்லா பெஸ்ட்டாக இருக்குது, யார் ஸ்டோரி பெஸ்ட்டாக இல்லைன்னு சொல்லிட்டு அவங்கள கரெக்டாக பிரித்து சொல்ல சொல்கிறாங்க. நம்ம பாலா சார் தான் 23 வயசுலேயே வந்து நல்லா அப்படியே சும்மா எல்லாரையும் உட்கார வச்சு அவர் தான் எல்லாத்தையும் சொல்கிறார், இவங்க இப்படி பண்ணாங்க அவங்க அப்படி பண்ணாங்க அப்படி சொல்லிட்டு அவர் தான் வந்து அந்த நாலு பேரையும் செலக்ட் பண்ணுறாரு. எல்லாருமே ஓகே ஓகே ஓகேன்னு அப்படியே கையை தூக்குறாங்க. இதை முடிஞ்சு அடுத்து நெக்ஸ்ட் என்ன காட்டுறாங்கன்னா, நம்ம சோமு சார் வந்து அனிதா கிட்டே போய் அனிதா வனிதா அப்படி லைட்டாக சொல்லி அப்படியே போட்டு விடுறாரு. அவங்க உடனே டக்குனு இதை அப்படியே சீரியஸாக எடுத்துக்கிட்ட, மறுபடியும் என்னை நீ வந்து கம்பேர் பண்ணி பேசுனீங்க, எனக்கு அது சுத்தமாக பிடிக்கலன்னு சொல்லிட்டு மறுபடியும் பிக் பாஸ் முடி போயிட்டு, பிக் பாஸ் என்னால் வந்து நல்ல பேர் எடுத்துலாம் வாழ முடியாது, நான் இப்படி தான் இருப்பேன், நான் வந்து நியூஸ் ரீடர்னு ஒரு சின்னதாக தப்பான்னு சொல்லிட்டு ஆனால் அதே வச்சு என்னை பிடிச்சிட்டு மறுபடியும் எல்லாருமே வந்து இப்படி தான் பண்ணிகிட்ருக்காங்க, சுரேஷ் சார் அப்படி தான் பண்ணுறாரு சொல்லிட்டு அவங்க ரொம்ப அப்படியே அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. நிஷா காட்டெல்லாம் சொல்லி வேணே ஒரு வெளில நான் உட்காந்து வந்தேன், மறுபடியும் என்ன அப்படி சொல்கிறாங்க, என்னக்கானா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பாவமாயிட்டாங்க. அவங்க மறுபடியும் நிஷா என்ன சொல்கிறாங்க, சரி சரி பார்த்துக்கலாமா விடுமா ஒன்றும் இல்லை சொல்லிட்டு அப்படியே எல்லாத்தையும் படுக்க வச்சுட்டு காலைல அப்படியே லைட்லாம் ஆஃப் ஆகுது. அப்படியே லைட் ஆஃப்ட்டு அப்படியே பிக் பாஸ் மட்டும் கண்ணுக்கு தெரியறாரு. அப்படியே எல்லாம் தூங்குறாங்க. அடுத்து அப்படியே விடிகால் ஆகுது. அப்படியே எழுஞ்சவொடனே அடக்கா அந்த கண்ணழகி அந்த சாங்கை போடுறாங்க. அடுத்து அப்படியே எல்லாருமே கலக்கலாம் வந்து ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் ஹைலைட்டாக யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தலை தாங்க, நம்ம சுரேஷ் சார் தாங்க. அப்படியே தலையில் துண்டை கட்டின்னு ஆடுறாரு பாருங்க, ஐயோ யோயோ வேறு லெவல் ஃபன். அவர் ஆடி முடிச்சுட்டு அடுத்த ஸ்டேஜில் காட்டுறாங்க. நம்ம பாலா சார் வந்து பேசிகிட்டு இருக்காரு. அப்படியே நம்ம நிஷா அக்கா கிச்சனில் வேலை செஞ்சிட்ருக்காங்க. அப்படியே பார்த்து அக்கா உங்களுக்காக நான் ஒரு பாட்டு பாடப்போன்னு சொல்லிட்டு அடுத்து இன்னொரு சாங்கு, ஆல் யுவர் பியூட்டி
அழகு கண்ணாடி அந்த பாட்டை பாடினு அவங்க நிஷாக்கு அப்படியே தாங்க முடியல, நம்மளை பார்த்து பாட்டெல்லாம் பாடுறான்னு சொல்லிட்டு அவங்க வெக்கத்தை சிரிச்சுட்டு இருக்காங்க. அடுத்து என்ன காட்டுறாங்கன்னா, நம்ம அனிதா சம்பத்தை வந்து பிக்பாஸ் வந்து பேச சொல்கிறாரு. அது அனிதா சம்பத் காட்டுறோன்னா அப்படி சுரேஷர் காட்டுறாங்க. சுரேஷர் அப்படியே கேமரா ஜூம் பண்ணி அப்படியே காட்டுறாங்க. அவர் அப்படியே முறைச்சி பார்க்குறாரு அப்படியே அனிதா மேம. ஓகேவா, அடுத்து அனிதா அவங்க ஸ்பீச் ஆரம்பிக்கிறாங்க. நான் தான் வந்து எங்கள் ஃபேமிலியில் பேரண்ட்டு, அவங்க எங்கள் அப்பா அம்மா எல்லாருமே தம்பின்னு சொல்லிட்டு ப்ரோமோவில் சொன்னதே மறுபடியும் சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு நான் வந்து 1000 ரூபாய்க்கு டியூஷன் எடுப்பேன், 1 hour வந்து பூந்தமல்லியிலேருந்து நடந்து போவேன் டியூஷன் எடுக்க அந்த பொண்ணுக்கு. நான் ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலி, நாங்கள் வந்து ரொம்ப இந்த சேனலுக்கு போகிற வரைக்கும் நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அடிபட்டு தான் வந்தேன். இப்போ வரைக்கும் நாங்கள் ரெண்டு ஹவுஸில் தான் இருக்கோம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எல்லாமே அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்களோட ஃபீலிங்ஸை சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்புறம் லாஸ்ட்டில் என்ன சொல்கிறாங்களா, வந்து நீங்கள் கேர்ள்ஸ் வந்து மேரேஜ் பண்ணணுன்னா வீட்டில் கஷ்டப்படுத்தாமல் வந்து இருக்க காசை வச்சு பண்ணுங்க அப்படி சொல்கிறாங்க. அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு சொல்லிட்டு வெளில வராங்க. நம்ம சுரேஷ் சார் கவுண்டர் போடுறாரு, அப்போ ரெஜிஸ்டர் வச்சு பண்ணிக்கலாமாம்மான்றாரு. ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாமான்னு கேட்டுட்டு அடுத்து என்ன சொல்கிறாங்க, இவங்க கம்முன்னு இருந்தால் அவர் கம்முனு இருக்க மாட்டுறாரு, அவர் கம்முன்னு இருந்தால் இவங்க கம்முனு இருக்க மாட்டுறாங்க. எப்பா ஐயோ யோ யோ. அடுத்து நம்ம சுரேஷ் சார் பேச வராங்க. அப்படி நம்ம அனிதா மாமா அப்படியே ஜூம் பண்ணி காட்டுறாங்க. அவர் வந்து அவர் லைஃப் ஹிஸ்டரியை சொல்ல வர்றாரு. நான் ஃபஸ்ட்டு சினிமாவுக்குள்ளே வந்தேன், ப்ரொடியூசர் எடிட்டர் அந்த மாதிரி உள்ள சும்மா ஃபீல்டு உள்ளே வந்தேன், பட் ஒன்றுமே எனக்கு செட் ஆகலைன்னு சொல்லிட்டு நான் துபாய்க்கு ரெஸ்டாரண்ட் வைக்கலான்னு போனேன். அங்கே எல்லாருமே நான் அசிங்கப்படுத்துவாங்க, சினிமாக்காரன் இவன் நடிப்பான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அசிங்கப்படுத்துவாங்க. அதுவும் ஒன்று வேலையாகலன்னு சொல்லிட்டு மெட்ராஸுக்கு திரும்பி வந்தேன். அப்புறம் இங்கேயும் கொஞ்ச நாள் இருந்தேன், லைஃப் அப்ஸ் அண்ட் டவுன், திடீர்னு கடலில் ஏற்றி விடுவார், திடீர்னு இறக்கி விடுவார், திடீர்னு ஒரு லக் அடிக்கும் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. கொஞ்ச நாள் கழிச்சு ஆஸ்திரேலியா போனேன், அங்கே போயிட்டு சின்னதாக ஒரு ஹோட்டல் ஆரம்பித்தேன். அப்படியே டெவலப் பண்ணி நான் வந்து 4 ஹோட்டலாக ஆக்கினேன். அதுக்கப்புறம் 4 ஹோட்டல் 8 ஹோட்டலாக ஆச்சு. நான் பீச்சுக்கிட்ட 2 மில்லியனில் வந்து வீடு வாங்கினேன் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்போ கரெக்டாக ஒரு 17 வயசில் அவன் பையனுக்கு வந்து பிளட் கேன்சர் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு Stage 4 இருக்காங்க, அவர் பழக்கவே மாட்டேன்னு சொல்லினா அவர் எல்லாத்தையும் இங்கே வந்துட்டு எல்லா செலவு பண்ணி விற்றுட்டு கொஞ்ச நாள் அப்படியே கொஞ்சம் கம்மன் ஃபுல்லாகவே அடிபட்டு இருந்திருக்காரு. அப்புறம் போக போக அப்படியே கொஞ்சம் பையனுக்கு கல்யாணம் ஆகி அவங்க ஒய்ஃபோட பெங்களூர் செட்டில் ஆகிட்டாங்கன்னு சொல்கிறாரு. இப்போ வந்து அவங்க பையனோட ஒய்ஃப் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களாம், இந்த மார்ச் மாதம் டெலிவரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கார். அப்படியே அவர் ஸ்டோரியும் முடிச்சுட்டு அப்படியே அவர் இறங்கி வர்றாரு. இதுக்கு நடுவுலேயே வந்து நம்ம சிவானி பெட்டில் வந்து நான் ரேக்கா மேம் படுத்துட்டாங்க போல், நல்லா தூங்குறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க போய் என்ன சொல்கிறாங்க, ரம்யா பாண்டியன் கேப்ரியல் எல்லாம் உட்காந்துருக்காங்க, அவங்கள்ட்ட போயிட்டு இவங்க என் பெட்டில் படுத்துட்டாங்க, ஆனால் வந்து இவங்களை எழுப்பி விடணும்னு டேரெக்டாக சொல்லாமல் பிக்பாஸ் கிட்ட நம்ம எல்லாமே கோத்து விட்ருவோம், இவங்க இந்த டைமில் தூங்குறான்னு சொல்லிட்டு நாய் மாதிரி கத்துவோம்னு சொல்லிட்டு இவங்களே நாய் மாதிரி கத்துறாங்க, அந்த மாதிரி கத்துறாங்க. உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, என்னமானி மிமிக்ரி பண்ணிங்கன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு மாதிரி கத்துறாங்க. ஆனால் இவங்க கத்துறது என் காதில் வந்து ஃபஸ்ட்டு வார்த்தை சைலண்ட் ஆனதுக்கப்புறம் வாய்ஸ் கேட்கும்ல அந்த மாதிரி கேட்டுட்டு இருந்துச்சு. அடுத்து வந்து நம்ம ஜித்தன் ரமேஷ் சார் பேச வர்றாரு. அவர் வந்து ஸ்டார்டிங்கில் என்ன சொல்கிறாரு, நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன், அதுக்கப்புறம் வந்து எங்கள் அப்பா அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நல்லா ஃபேமஸ் ஆகிட்டு நான் அதுக்கு அப்படியே மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் எல்லாமே போயிட்டோம், 12th முடிச்சு ஒரு ஆஸ்திரேலியா போகலான்னு சொல்லிட்டு ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் படித்தேன், எக்ஸாம் எழுதினேன், கவர்மெண்ட் எக்ஸாம் இல்லை சாரி ஹையர் ஸ்டடீஸ் எக்ஸாம் எழுதினேன் அது சொன்னார். ஆனால் அதில் நான் ஃபெயில் ஆகிட்டேன். அப்போ கரெக்டாக வந்து எங்கள் அப்பா என்னை கூப்பிட்டார், கால் பண்ணி வாடானா யூயோ அதுக்குள்ளே அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சேன், ஒரு பயந்துட்டே போனாரோ, டேய் உன்னை டேரக்டர் வந்து படம் நடிக்க கூப்பிட்றாரு போறியடான்னு கேட்டதாப்பா, என்னையா ஜியோயப்பா கரெக்டாக சொல்லுங்கப்பா, டே ஒன்றை தாண்டா என்னெல்லாம் கூப்பிட்றாங்க பரவாயில்லையா நடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஜித்தன் படம் நடித்தாராம், வேறு லெவல் ஹிட்னு சொல்லிட்டு எங்கே போனாலும் ஜித்தன் ரமேஷ் ஜித்தன் ரமேஷ்னு சொல்லிட்டு அப்பா நான் தாண்டா ஜித்தன் ரமேஷ் சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு கிட்டலாம் கெத்தாக சொல்லுவாராம். அதுக்கப்புறம் எந்த படம் நடித்தாலும் ஹிட் ஃப்ளாப்பு 15 வருஷமாக ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன், நான் வெளில போனாலும் ஆர்பி சௌத்ரி பையன் வரான், ஜீவாவோட தம்பி வரா அவங்க நல்லா இருக்காங்கன்னு கேட்பாங்களாம், பட் இவர் யாருமே கண்டுக்கவே மாட்டாங்களா, இவர் ரொம்ப அவங்க ஒய்ஃப் கிட்டலாம் போயிட்டு அந்த நைட்டு வந்து ரொம்ப அழுதுருக்காரு அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லியிருக்காரு. இவர் இப்போ என்ன சொல்கிறாருன்னா, இந்த பிக்பாஸ் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி நான் கண்டிப்பாக வந்து லைஃப்பில் இன்னும் கொஞ்சம் நல்லா வருவேன், கண்டிப்பாக எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது சொல்லிட்டு அவர் ஆணித்தனமாக நம்பி சொல்கிறாரு. சூப்பர் சார், இந்த கான்ஃபிடென்ட்டாக உங்கள்கிட்ட பிடிச்சிருக்கு, ஆல் தி பெஸ்ட் ஜித்தன் சார். அடுத்து நம்ம சுரேஷ் சார் அப்படியே காட்டுறாங்க, அவருக்கு அப்படியே படுத்துட்டு இருக்கார் சோஃபாவில், பிக்பாஸு நல்லா கொளுத்தி போட்ட பட்டாசு அப்படியே சொல்லி அப்படியே ஷோவை அப்படியே மூடுறாங்க, அப்படியே ஷோவை முடிக்கிறாங்க. ஆனால் நம்ம லேட்டஸ்ட்டு இப்போ அப்டேட்ஸ் என்ன வந்துருக்கு, நம்ம அர்ச்சனா மாமா வந்து வைல்ட் கார்டில் வந்து இப்போ வருவாங்க, இப்போ குவாரண்டைனில் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க, பட் அது என்னன்னு நம்மளுக்கு அப்புறம் மட்டும் தெரியும். இதே மாதிரி லேட்டஸ்டான பிக்பாஸ் நீங்கள் எல்லாமே அப்டேட்ஸ் உங்களுக்கு ட்ரோல்ஸ் காசிப்ஸ் எதுவோ வேணுனாலும் நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனை மட்டும் அப்படியே டைங் அமுச்சு விட்டு போயிடுங்க.